அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் கபர்களை சந்திக்க சென்றால் என்ன கூற வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லாஹிகூன் வ யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்தீமீன மின்னா வல் முஸ்தஃஃபிரீன் அஸ்அலுல்லாஹ லனா வலகும் அல் ஆஃபியா. கபரில் இருக்கும் முஃமினான முஸ்லிமான அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நீங்கள் முன் சென்று விட்டீர்கள், அல்லாஹ் நாடினால் நாங்கள் பின்னால் வர இருக்கிறோம். இங்கு மரணித்து விட்டவர்களுக்கும் இனி மரணிப்பவர்களுக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவானாக. உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்கிற துஆவை நாம் கபருஸ்தானுக்குள் நுழையும் பொழுதுதான் நாம் ஓத வேண்டும். உள்ளே நுழையாமல் அதை கடந்து செல்லும் பொழுது நாம் ஓதக்கூடாது. பள்ளிக்குள் நுழையும் பொழுதுதான் நாம் துஆ ஓதுவோம், பள்ளியை கடந்து செல்லும் பொழுது நாம் ஓத மாட்டோம். அதே போன்றுதான் பெண்களும் கபர்களை சந்திக்க வரலாம், ஆனால் அந்நிய ஆண்கள் இல்லாத நேரத்தில் வர வேண்டும். கபர்களை சந்திக்கும் பொழுது கதறி அழுவது, ஓலமிடுவது, உப்பாரி வைப்பது, இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும். நாம் கபருஸ்தானில் நுழைந்த பிறகு அவர்களுக்காக நாம் தனிப்பட்ட முறையிலும் துஆ கேட்டுக்கொள்ளலாம். அவர்களின் முகம் அடக்கப்பட்டிருக்கும் திசையில் நின்று கொண்டு அவர்களுக்காக நாம் துஆ கேட்டுக்கொள்ளலாம். முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கபரையும் நாம் சந்திக்க செல்லலாம், ஆனால் அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் தாயாரின் கபரை சந்திக்க சென்றார்கள். கபரை பார்த்துவிட்டு நபி அவர்கள் அழுது விட்டார்கள். நபி அவர்கள் அழுததை பார்த்து சுற்றியிருந்த அனைத்து சஹாபாக்களும் அழுது விட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்விடம் நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. என்னுடைய தாயாரின் கபரை பார்ப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதித்து விட்டான். ஏனென்றால் கபர் நம்மளுடைய மரணத்தை நினைவுபடுத்தும் என்று கூறினார்கள். மரணித்துவிட்ட நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய நண்பர்கள், நமக்கு பிரியமானவர்கள், அவர்களுடைய அனைத்து கபரையும் அல்லாஹ் வேதனை இல்லாத, தண்டனை இல்லாத கபராக அல்லாஹ் ஆக்குவானாக. சொர்க்கத்தை எதிர்பார்த்து உறங்குபவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. நம்முடைய மரணங்களையும் அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே மரணத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. நாம் அழுவதும், நாம் அவர்களுக்காக துவா கேட்பதும், நாம் இங்கே வருவதும் அவர்களுக்கு தெரியுமா என்றால், இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து லைவ் தாவாவில் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.